வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சமையலில் இன்றைக்கி என்ன நான் சமைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான பாவக்காய் சிப்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். கசப்பு தன்மையே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக அரிசி மாவுலாம் யூஸ் பண்ணாமல் நல்லா கிறிஸ்பியான பாவக்காய் சிப்ஸ் எப்படி செய்யலாம்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த பாவக்காய் சிப்ஸ் வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். தயிர் சாதத்து கூட சைடு டிஷ் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். சிம்பிளான மெத்தடில் ரொம்ப டேஸ்ட்டான பாவக்காய் சிப்ஸ் எப்படி செய்யலாம்னு வீடியோவில் போய் பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். பாவக்காய் சிப்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, அரை கிலோ பாவக்காய் பார்த்தீங்கன்னா கழுவி இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு அடிகரமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூடாகட்டும். தண்ணி கூட பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், மிளகாத்தூள் அரை டீஸ்பூன், இது கூடவே பார்த்திங்கன்னா இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 5 நிமிஷம் இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் வச்சுருங்க. நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா பாவக்காய் குக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி வடிச்சுட்டு வெறும் பாவக்காய் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செய்யும்போது உங்களுக்கு என்னென்னா, பாவக்காய் பார்த்தீங்கன்னா 50% நல்லா குக் ஆயிரும். அது இல்லாமல் அந்த பாவக்காய் இருக்கிற கசப்புத்தன்மை வந்து இந்த நீரில் தான் இறங்கியிருக்கும். ஸோ தண்ணி இல்லாமல் இந்த பாவக்காய் மட்டும் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு 50% குக் பண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி இல்லாமல் எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு கடல் மாவு சேர்த்துக்கங்க. அதாவது நான் இந்த கப்பில் தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்த்தாமல் கையிலேயே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா பாவக்காயில் இருக்கிற நீரே போதுமானது. ரொம்ப நம்ம நீர் சேர்த்துட்டோம்னா பார்த்திங்கன்னா பாவக்காயில் மசாலே பிடிக்காது. அதனால் நீர் இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கையிலே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு பாவக்காயில் பார்த்திங்கன்னா மசாலா நல்லா பிடிக்கும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாவக்காயில் பார்த்திங்கன்னா நல்லா மசாலாலாம் பிடிச்சிருக்கு பாருங்கள். கடையில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றியிருந்தேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா காஞ்சிச்சு. இப்போ ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுலாம் வச்சுட்டு நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற பாவக்காயை இதில் சேர்த்திக்கலாம். போட்டு உடனே திருப்ப வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1 நிமிஷம் கழிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். திருப்பி போட்டதில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நம்ம வந்து பாவக்காய் வந்து பாதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம்.
பாவக்காயில் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாம் பிடிச்சிருக்கு பாருங்கள். மசாலாம் உதிராமல் நல்லா சூப்பரான பாவக்காய் ஃப்ரை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எல்லாத்தையுமே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பாவக்காய் இருந்தால் இதை போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்.